நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666 ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாம என்ன பார்க்க போறோம்னா ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குண்டான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள் அனைத்து ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் என்ன காரணம்னா நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும் எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதை வந்து சுபமாக கொடுக்குமா இது கரெக்டாக நடக்குமா இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா குருவுடைய பார்வை இருக்கா குரு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றது தான் உங்களுக்கு குருவுடைய பலன் ஸோ குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 ராகு கேது செப்டம்பரில் சனியுடைய ரோல் என்ன சனி தான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக நிலைத்தன்மையோடு நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும் நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள் பல வருடங்கள் பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும் இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும் குரு எந்த இடத்துல இருக்கும் ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செப்டம்பரில் 13ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி 29ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி 23 ராகு கேது பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 குரு பெயர்ச்சி இந்த குரு மார்ச் 2021 வரையில் அதே இடத்துல அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார் தனுசுலேருந்து மகரம் நீச்சம் அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும் சனி மகர ராசியில் ராகு ரிஷபத்தில் கேது விருச்சிகமில் இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும் ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ராசி என்னுடைய லக்னம் என்னுடைய தசாம்சம் என்னுடைய நவாம்ச பாவம் என்னுடைய தசா புக்திகள் என்ன எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க ஏற்கனவே எழுத்து மூலமாக தான் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை எனக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் வேணும் டீட்டெயிலாக வேணும் அக்யூரேட்டாக வேணும் நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன் நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன் யூஎஸில் பிறந்தேன் ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா lifehoroscope.in இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம் மேரேஜ் மேட்சிங்க்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில் உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து lifehoroscope.in கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி 4 planets ஒரு டிரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன் இது வந்து நெக்ஸ்ட் 8 months உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் கடகம் ராசி இந்த குரு சனி ராகு கேதுடைய டிரான்சிட் வந்து எப்படிப்பட்ட ஃபேவர் பண்ணுறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் 4 முக்கியமான கோள்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்சிட் எடுக்குது எப்படிப்பட்ட டிரான்சிட்டாக இருக்கும் குரு வந்து நவம்பர் மாதம் 2020 குருவுடைய பார்வை வந்து கடகம் மேலே விழும் ஸோ உங்கள் ராசி கடகமாக இருக்குது அப்படின்னா குரு பார்வையை நீங்கள் ரிசீவ் பண்ணும்பொழுது சுபத்தன்மைகள் அதிகரிக்கணும்னு அர்த்தம் இது வந்து கடகத்தை பொறுத்தவரைக்கும் குருவால் ஏற்படக்கூடிய பலன் இப்போது கம்பைண்டாக நம்ம பார்த்தோம்னா சனியும் அங்கே இருக்குது இந்த 7ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மகரமில் சனி குருவுடைய இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும் 7 கூடியவன் சனி 7ஆம் இடத்துல குருவும் 7 இது வந்து திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு கல்யாண பலன்காக காத்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வரன் வாழ்க்கை துணை இதெல்லாம் அமையிற ஒரு பிராப்தம் உண்டுன்னு அர்த்தம் இது வந்து குருவும் சனியும் கொடுக்கும் 2வது இந்த குரு சனி சேர்ந்திருந்தால் உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 7 வந்து சனி அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு 6-9 கதிபன் இந்த 6-9 கதிபனான குரு சனியோடு இணையும் பொழுது ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்தை வந்து கனெக்ட் பண்ணிடும் 11th ஹவுஸில் ஸோ ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்து ராகுவும் இந்த இடத்துல குருவுடைய பார்வை ராகு மேலே விழும்பொழுது இது கடகத்துக்கு தொழில் ரீதியாகவும் நிறைய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் இப்போ இது வரைக்கும் வந்து பெருசாக சக்ஸஸ் வந்து கரியரில் இல்லை இது வரைக்கும் பிஸ்னஸில் இல்லை ஜாபில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாலும் கூட இந்த மூலம் நடக்கக்கூடிய 2020 டிரான்சிட்ஸில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் த பிளானட்ஸ் வந்து ஒரு ஃபேவரபிள் சைடில் தான் டைரக்ட் ஆகிட்டுருக்கு சனி 7 இருந்தால் கண்ட சனி அது வந்து ஹெல்த்தில் மட்டும் சின்ன சின்ன ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயங்களாக இருந்தால் போதும் அதர்வைஸ் அது வந்து பெருசாக உங்களை ட்ரபிள் பண்ணாது
அண்ட் குருவுடைய பார்வை ராகு மேலே விழும்பொழுது உங்களுக்கு லாபஸ்தானம் வலுவடைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வந்து உங்கள் லாபஸ்தானம் வலுவடைய ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய கரியர், உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்க்குண்டான ஒரு ஃபோக்கஸ், ஒரு நல்ல இன்புட், ஒரு பிகினிங் அப்படிங்கிறத வந்து நல்ல டைமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ கடகம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ராசியாக எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய கரியர் சைடில், அவங்களுடைய பிஸ்னஸ் சைடில், அவங்களுடைய மணி ஃப்ளோ, அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் சர்வீசஸ், ஆரல்ஸ் அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய ஹெல்த் அண்ட் அவங்களுடைய அதர் ஆஸ்பெக்ட்ஸில் உள்ள அவங்களுடைய விஷஸ், அவங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசைகள் இருக்குது அப்படின்னா அந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்குமே இது ரொம்ப ஒரு ஃபேவரபிள் டைமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கடகம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம்னா எப்படிப்பட்ட பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ராகு வந்து இந்த 11 இடத்தை கனெக்ட் பண்ணும்போது ஹையஸ்ட்டாக இதுதான் பலன் கொடுக்கும். 11th ஹவுஸில் எந்த ஒரு பிளானட் வந்து ஒருத்தருக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து அதிகமான கெயின், அதிகமான ப்ராஃபிட் ஆர் வெல்த் இதில் வந்து சப்போர்ட் கொடுக்கும். ஸோ 11 இடம்னா என்ன? ஒரு மனிதனுடைய வெற்றியை கொண்டாடுற இடம், ஒரு மனிதனுடைய புகழ், ஒரு மனிதனுடைய கீர்த்தி, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆசைகள், ப்ளஸ் அவங்களுடைய லாபங்கள். லாபங்கள்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு கரியரில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு பர்சனல் லைஃப் இருக்கீங்க, உங்களுக்கு கெயின்னா நீங்கள் என்ன நினைக்கணும் அதான் உங்களுடைய கெயின். எனக்கு இது வந்து லாபம், இது எனக்கு கிடைச்சா பெனிஃபிட், இது எனக்கு ஃபேவர். ஸோ ஃபேவர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து சரியாக பொருத்தமாக இருக்கும். ராகு 11 கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அன்னோன், என்னன்னே தெரியாது, என்ன நடக்கதே புரியாது. திடீர்னு வந்து ஜாக்பாட், சில பேர் வந்து ஃபாரினில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா லாட்ரி ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து லாட்ரியில் வந்து வின் பண்ணுற சான்ஸ் கொடுக்கும், லக் எனான்ஸ் ஆகும். அன்னோன், திடீர்னு அறிமுகமே இல்லாத ஒரு நாளை வந்து ஒரு உதவி கிடைக்கும், ஒரு சின்ன காண்டாக்ட் கிடைக்கும், அது மூலிமா ஏதாவது கெயின் வரும். சில பேருக்கு மேரேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் கூட அப்படி தான், சடனாக வரனே பொருந்திருக்காது, உடனே ஒருத்தர் வந்து ஓகேன்னு சொல்கிற மாதிரி வந்து நிற்கும். இந்த மாதிரி ஒரு மிராக்கலாக நடக்குது, திடீர்னு நடக்குது, எதிர்பார்க்காமல் நடக்குது. இவங்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணுவாங்க, நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த ராகு பலன் கொடுக்கும். ஸோ ராகு எப்பெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதோ அன்எக்ஸ்பெக்டடாக தான் கொடுக்கும். ஒரு சடன் லிஃப்ட், ஒரு சடன் க்ரோத், இதுதான் வந்து ராகு கொடுக்கறது. ராகுடைய தன்மையே அதுதான். அது நீங்கள் வந்து கொடுக்கும்போதோ நீங்கள் ஏன் கொடுக்குறேன்னு கேட்டு தடுக்கவே முடியாது, திரும்பி எடுக்கும்போதோ அது ஏன் எடுக்கிறேன்னு கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி தான் ராகு. ராகு வந்து கொடுத்தால் கோடி கோடியாக கொடுக்குறவர். அதேமாதிரி அவர் வந்து தோஷத்தை பண்ண ஆரம்பித்தாலுமே தடுக்க முடியாத அளவுக்கு மனிதனுடைய புத்தியை வந்து கெடுதல் செய்வார். பட் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நீட், கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங், ரெக்கமெண்டேஷன், நிறைய மார்க்ஸ், டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லை, கவலையே வேண்டாங்க. இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ், பிளஸ் டூல 50% மார்க்ஸ், கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது, ஃபாரின்ல ஸ்டடிஸ். ஆமாங்க, அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு, உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666, 8695444666. இந்த முறை 11th ஹவுஸில் வரக்கூடிய ராகுவால் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம், அதிகமான கெயின் இருக்குன்னு அர்த்தம். இப்போ குருவுடைய பார்வை வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஏன்னா நவம்பரில் குரு வந்து மகரமில் ரீச் ஆகும்போது இந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு ராகு மேலே விழும். ஸோ ராகு மீது குருவுடைய பார்வை விழும்பொழுது அப்போ அந்த ராகு இன்னும் என்ன பவர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ரிஷபமான ஒரு சுப வீட்டில் ராகு இருக்கிறது ஒரு சுபத்தன்மை. குருவுடைய பார்வையை ரிசீவ் பண்ணும்போது இவங்களுக்கு நடக்கிற பலன்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான பலனாக, அவங்களுடைய லைஃபுக்கு தேவையான பலனாக, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லான ஒரு பலனாக, அவங்க லைஃப்க்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறது மாதிரி ஒரு பலனாக இந்த கடகத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நீங்கள் கடகராசி அப்படின்னு வச்சுப்போம், உங்களுக்கு மேரேஜ் ரிலேட்டடாக, உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய மணி, உங்களுடைய வெல்த், உங்களுடைய டெப்ஸ், கடன் நிறைய உண்டாயிருக்கு, இந்த கடனை அடைக்கணும். நான் வந்து நிறைய என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு எய்ம் இருக்குது, எனக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்குது, நான் இந்த மாதிரிலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் ரீச் ஆகணும் ஒரு ஆசை இருக்குது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு இப்போ சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் ஹை சான்ஸ் திஸ் டைம். இந்த டிரான்சிட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால யூ கேன் டேக் எ சான்ஸ். உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய திசை என்ன, இதை பொறுத்து இன்னும் அது வந்து பூம் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இந்த டிரான்சிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேவராக இருந்தாலும் கூட உங்களுடைய பேர்த் சார்ட்டில் உள்ள தசாபுக்திகள் வலுவாக இருக்கா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா கடகமில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஒன்று வந்து உங்களுக்கு பூசம், இன்னொன்று வந்து புனர்பூசம், இன்னொன்று ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரங்களில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தேர்வு செஞ்சு உங்களுடைய வயது என்னன்னு பார்த்து அதுக்கு தசாபுக்திகளை செக் பண்ணிவிட்டு இந்த டிரான்சிட் எந்த அளவுக்கு நமக்கு ஃபேவர் பண்ண போகுதுன்றதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ கடகம் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த டிரான்சிட்ஸில் அதிகமான ஃபேவர்ஸ் நடக்கிற ஒரு ராசி அப்படின்னா அது வந்து கடகம். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது 4 கிரகங்களுடைய டிரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய மேல் ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் தசா புத்தி வலுவாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும், இருந்தாலும் யாருக்கு அது வந்து பழிதானே நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக
உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும், இல்லைனா நான் முடிவெடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல, மேரேஜுக்கு இது ரைட் டைமானு எனக்கு தெரியல, என்னோடய திசை எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா, என்னுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம். இதை தவிர நியூமராலஜி, வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.